வந்து அரும்பூர்லேருந்து வந்திருக்கோம் எங்கள் குலதெய்வத்துக்கு பச்சையம்மன் பார்க்க. இங்கே வந்து தீமதி தேர் திருவிழா வந்திருக்கோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. பக்தர்கள் எல்லாம் நினைச்சது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கீழப்புலியூரில் பெரிய பழமை வாய்ந்த கோயில் பச்சையம்மன் கோயிலாகும். வழிமுறையாக திருவிழா வருந்தோறும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். கொரோனாவால் 2 ஆண்டு நின்று விட்டது. குழந்தை வரம் கொடுக்கும். நோய் வந்து இல்லாதவங்களுக்கு நோய் தீர்ந்து போயிடும். ஆஸ்பத்திரி போகிறவங்க கூட வேண்டிகிட்டு வந்தால் பச்சை கோயில் வந்து நிவர்த்தி ஆகிடும். குழந்தை கிடைக்கும். எல்லா சாமியும் இந்த ஊரில் இருக்குது. வாமணி, செம்மணி, வளந்தமணி, செடாமணி, மன்னார சாமி, பூமலசாமி, முத்தையா, ராயப்பா, செம்மலையப்பா, வீரபுத்தசாமி, கம்பபெருமாள், இதெல்லாம் பெரிய பெரிய ஆலயங்களாக இருக்குது. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் செலவில் கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடந்து அதிலிருந்து ஒரு தேர் ஓடி இருக்கு. 2வது தேர் இப்போ தான் ஓடுது. நிரந்தரமான பெரிய கோயிலாகும். நினைத்தவருக்கு நினைத்த வரமெல்லாம் கிடைக்கும். அதனால் எல்லாருமே வந்து தெய்வ ஏறத்தாழ 13 மாவட்டத்திலேருந்து கும்பிடுறாங்க. எல்லாத்துக்கும் நல்ல வரம் கொடுத்துட்டு நல்லாவே இருக்கிறாங்க, நல்லாவே இருப்பாங்க. நிறைய பேர் இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வழிபாடு பண்ணுற தெய்வம் தரிசனம் தினம் உண்டு. தினம் 2 காலம் பூஜை இருக்குது. நல்ல லட்சணம் வந்து கும்பிடுவாங்க. நாங்க வந்து அரும்பூர்லேருந்து வந்திருக்கோம் எங்க குலதெய்வத்துக்கு பச்சையம்மன் பார்க்க. இங்க வந்து தீமதி தேர் திருவிழா வந்திருக்கோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. பக்தர்கள் எல்லாம் நினைச்சது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க இருக்கவங்களும் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நினைச்சதும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சத்தி வாங்கிட்ட நாம அம்மன் Thank you.